பத்தொன்பதாம் நூற்றாண்டின் சமூக மற்றும் சமய சீர்திருத்தங்களை அடுத்த டாபிக் பார்க்க போகிறோம். இந்த அடுத்த டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா இந்து புத்தெழுச்சி இயக்கங்கள், இந்து புத்தெழுச்சி இயக்கங்கள். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பல்வேறு தலைவர்கள் இதுக்காக போராடியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஆரிய சமாஜம் இதில் வருது. இந்த ஆரிய சமாஜத்தில் பார்த்தீங்கன்னா சுவாமி தயானந்த சரஸ்வதி முதல்ல வர்றார். சுவாமி தயானந்த சரஸ்வதி தான் 1875 தொடங்கப்படுகிறது. இன்றைக்கி அவரை பற்றி இந்த பாடத்தில் முதலில் இந்து புத்தெழுச்சி இயக்கத்தில் நம்ம பார்க்க போகிறோம். பஞ்சாபில் ஆரிய சமாஜம் பொறுப்பேற்று அந்த இடத்த தலைமையேற்றது. அப்பொழுது 1875 ஆரிய சமாஜம் நிறுவப்பட்டது. மேலை கங்கை சமவெளியில் சுற்றி திரிந்து கொண்டிருந்தவர் சுவாமி தயானந்த சரஸ்வதி. அவர் தான் பல்வேறு விதமாக அந்த கருத்துக்களை மேல்நோக்கி இந்த சீர்திருத்தங்களுக்கு முன்னோடியாக வந்து சேர்ந்தார். அப்போது அந்த விதத்தில் பார்த்திங்கன்னா 1875 அந்த தொடங்கப்பட்ட அந்த ஆரிய சமாஜத்தில் வங்காளத்தில் இருந்து அந்த சீர்திருத்த பணிக்காக அவர் மேற்கொண்டார். அந்த இடத்துல சீர்திருத்த பணிகள் மேற்கொண்டு இருக்கும்போது ஒரு நூல் ஒன்றை எழுதுகிறார். அந்த நூலின் பெயர் வந்து சத்யாத் பிரகாஷ். அந்த நூலை அனைவரும் படிக்கின்றார்கள். பல்வேறு விதமான கருத்துக்கள் இருக்கிறது. மக்களை கவரும் விதமாக அந்த நூல் இருக்கின்றது. இது குழந்தை திருமணம், விதவை மறுமணம் இதெல்லாம் அவர் அழகாக சுட்டி காட்டியிருக்கிறார். வெளிநாடுகளுக்கு சென்றால் தீட்டு இது மாதிரிலாம் இதுக்கெல்லாம் வந்து அவர் சுட்டி காட்டியிருக்கிறார். அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்று கண்டனத்தையும் தெரிவிச்சிருக்கிறார். ஒரே கடவுள் உருவ வழிபாடு எதிர்ப்பு, பிராமணர்களின் மேலாதிக்க சடங்குகள், சமூக சீர்கேடுகள் இதெல்லாம் வந்து அறவே அவர் கண்டனம் தெரிவித்து எதிர்ப்பை தெரிவிக்கிறார். அது மட்டும் இல்லை, சமூக அறிவியலில் இந்த பாடத்தில் முக்கிய எதுவும் பார்த்தீங்கன்னா நிறைய சீர்கேடுகளை சுட்டி காட்டிய தலைவர்களில் இவரும் ஒருவராக இருப்பார். மத நம்பிக்கையில் பார்த்தீங்கன்னா மூட நம்பிக்கை அதிகமாக இருக்கிறது. மூட நம்பிக்கைன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஜுரம் வருதுன்னு வச்சுக்கங்க, அதை டாக்டராண்ட போகாமல் அவங்கள உள்ளவே வச்சு வைத்தியம் பார்க்குறது, அப்போ அந்த மாதிரி இருந்தால் நோய்கள் அதிகமாக இறக்கும் தருவாயில் இருக்குது. இந்த மாதிரி கண்மூடித்தனமான மூட நம்பிக்கைகளை அவர் அறவே ஒழித்தார். இதன் விளைவாக பல்வேறு சீர்திருத்தங்கள் வழங்குவதற்கு அவர் முன்னோடியாக திகழ்ந்தார். நல்ல ஒரு சமய சீர்திருத்தவாதிகளில் அவரும் ஒருவராக இருந்தார். கிறிஸ்துவ மதத்திற்கு மாறிக்கொண்டிருப்பதை அவர் பார்த்தார். மக்கள் அனைவரும் கிறிஸ்துவ மதத்திற்கு மாறிக்கொண்டிருக்கிறார்கள். இதை பார்த்து அவர் எப்படியாவது தடுத்து விட வேண்டும் என்ற ஒரு நம்பிக்கையும் அவருடைய ஆதங்கமும் வெளிப்படுத்தினார். இதனால் பல்வேறு விதமான இதர்களை வேதங்களுக்கு திரும்புவோம், அதை இந்து மக்கள் எல்லாம் வேறு மதங்களுக்கு மாறதுனால வேதங்களுக்கு திரும்புவோம் அப்படின்ற ஒரு வார்த்தையை அவர் மென்ஷன் பண்ணார். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்துக்கள் அனைவரும் முஸ்லீம் மதத்திற்கும் கிறிஸ்துவ மதத்திற்கும் மாறிக்கொண்டு இருந்தார்கள். இதை எப்படியாவது தடுத்து நிறுத்தி அவர்களை சுத்தி என்ற இயக்கத்திற்கு நம்ம திரும்ப அழைக்கணும் அப்படின்றதுக்காக அவர் பல்வேறு விதத்தில் சமூக சீர்திருத்த இயக்கங்களை கொண்டு வந்தார். அவர் ஆங்கில உதவியோட கல்வியை பரப்பும் சூழ்நிலையிலையும் அவர் இருந்தார். கல்வி நிறுவனங்களை ஆரம்பித்தார். சமூகத்தில் அடித்தட்டு மக்கள் படித்தார்கள்னா சமூக சீர்கேடுகள் எதுவும் விளையாது, மூட நம்பிக்கைகளை அகற்றிடலாம் அப்படின்ற நம்பிக்கையில் ஆங்கிலோ இந்திய கல்வி நிறுவனங்களை பள்ளிகளையும் கல்லூரிகளையும் அவர் நிறுவி அவருடைய சமய சீர்திருத்தத்தை வெளிக்கொண்டு வந்தார். இதன் விளைவாக தயானந்த சரஸ்வதியோட சத்யாத் பிரகாஷ் என்றதோட முடியுது வேதங்களுக்கு திரும்ப. அடுத்து ராமகிருஷ்ண பரமஹம்சர். இந்த ராமகிருஷ்ண பரமஹம்சர் பார்த்தீங்கன்னா ஒரு எளிமையான குடும்பத்தில் பிறந்தவர். அவர் ஒரு சீர்திருத்தவாதி. ஒரு சிறிய ஒரு குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் அவர் கல்கத்தாவுக்கு அருகே உள்ள தட்சிணேஸ்வரம் என்னும் ஊரில் பிறந்தார். அர்ச்சகராக பணியாற்றினார். அர்ச்சகர் பணியாற்றி அவருடைய பஜனை பாடல்கள் பாடுவதிலே அவர் திறம் படைத்தவர். கோவில்களில் பஜனைகள் பாடுவாங்கள்ல, அந்த மாதிரி பஜனை பாடல்கள் பாடுவதில் திறம் படைத்தவர். கடவுளோடு ஒன்றிணைக்கவும், ஆன்மாவோடு ஒன்று சேரவும், கடவுளை வணங்குவதும், பஜனை பாடல்கள் பாடுவதன் மூலம் நான் ஆண்டவனிடம் சமர்ப்பிக்கிறேன் என்று அவர் சொல்கிறாரு. அவர் காளியின், இந்து கடவுளின் புனித தாயான காளியின் தீவிர பக்தராவார். அவர் திருவிளையாடல் முடிவுறாது என்று கூறியிருக்கின்றார். தீவிர பக்தராக இருந்த அவர் திருவிளையாடல் அவருடைய கருத்தின்படி அனைத்து உலகளாவிய அனைத்தும் மதங்களும் இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறியிருக்கின்றார். அதனால் அவர் பல்வேறு விதங்களில் சமூக சீர்திருத்தங்களை முன்னோடியாக திகழ்ந்து நிறைய விஷயங்களை நமக்கு சொல்லியிருக்கிறார். வீடு பேருக்கு இட்டு செல்லும் ஜீவன் வீடு பேருக்கு இட்டு செல்லும் ஜீவன் அப்படின்னு சொல்கிறார். அதில் வந்து பார்த்தா ஜீவன் என்றால் சிவன் என்பதாகும்.
அனைத்து உயிர்களிடத்திலும் இறைவன் வாழ்கின்றார். அனைத்து உயிர்களிடத்திலும் இறைவன் வாழ்கின்றார். அதனால் மனிதர்களுக்கு செய்யும் சேவை இறைவனுக்கே செய்யும் சேவை என்று கூறியிருக்கின்றார். ராமகிருஷ்ணா பரமஹம்சருடைய வேதாந்த வார்த்தைகளில் இது ஒரு முக்கியமான ஒன்று. அடுத்து ராமகிருஷ்ணா மிஷன். இந்த ராமகிருஷ்ணா மிஷன் என்பது அனைத்து இளைஞர்களும் ஒன்று கூட்டி இந்த பிரம்ம சமாஜத்தில் பல்வேறு விதமான இயக்கங்களில் இந்த பிரம்ம சமாஜத்தில் இருந்து நிறைய வகைகளில் சீர்திருத்தங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க. அதில் இளைஞர்கள் நிறைய பணியாற்றியிருக்கிறாங்க இந்த ராமகிருஷ்ணா மிஷன்ஸில். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய முன்வைத்த கருத்துக்கள் நிறைய என்னன்னு பார்த்தீங்கன்னா, சீர்திருத்த இயக்கங்களில் முன்னோடியாக திகழ்ந்த இவர் ராமகிருஷ்ணா மிஷன், இதை இளைஞர்கள்லாம் அதிகமாக இருந்தாங்க. அவர் 1833 மறித்த பிறகு அனைத்து இளைஞர்களும் ஒன்று சேர்ந்து இந்தியா முழுக்க அவருடைய பயணத்தின் இந்தியா முழுக்க பயணித்து அவருடைய சீர்திருத்த இயக்கங்களையும் பணிகளையும் பறைசாற்றுகிறார்கள். எங்கே பார்த்தாலும் எடுத்து சொல்கிறாங்க. அதில் முன்னோடியாக இருந்து அதில் அந்த இளைஞர்களுக்கு பின்பலமாக இருந்து செயல்பட்டவர் யார்னா சுவாமி விவேகானந்தர். சுவாமி விவேகானந்தர் தீவிர பக்தராவார், ராமகிருஷ்ணருடைய தீவிர பக்தராவார். அவர் முன்னெடுத்து எல்லாத்தையும் வழிநடத்தி செல்கிறாரு. அப்போது அவர் என்ன பண்ணுறாரு, ராமகிருஷ்ணா மிஷன் என்ற ஒரு அமைப்பை நிறுவினார். என்னென்னு பார்த்தனா எல்லா மதங்களும் அதில் பார்த்திங்கன்னா எதிர்மறையான கருத்துக்கள்னு பார்த்திங்கன்னா இந்துக்கள் வந்து வேறு மதங்களுக்கு திரும்பி செல்கிறார்கள், அதனால் அவர்களை எப்படியாவது நம்ம கொண்டு வரணுன்றதுக்காக ராமகிருஷ்ணா மிஷன் அப்படின்ற ஒரு அமைப்பை அவர் நிறுவுறாரு. அதில் நிறுவி அது மட்டும் இல்லை பல்வேறு சீர்திருத்தங்கள் செய்கிறாங்க. கல்வி சீர்திருத்தங்கள், மருத்துவ மனை உதவிகள், விதவைகள் மறுமண சங்கங்கள், இந்த மாதிரி பல்வேறு இது சீற்றங்களின் போது இயற்கை சீற்றங்கள், வெள்ளம், நிலநடுக்கம், புயல், காற்று, மழை இதெல்லாம் வரும்பொழுது அந்த இடத்துலையும் போயிட்டு அவருடைய உதவிகளை செய்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி உதவி செய்யும்பொழுது பல்வேறு விதமான இந்த சமாஜங்கள் முன்னேற்றுவதற்கு வாய்ப்புகள் பல்வேறு விதத்தால் முன்னேறுகிறது. இது வந்து நிறைய ராமகிருஷ்ணா மிஷனில் வந்து கண்டுபிடிக்கப்பட்டது. முக்கியமாக பார்த்திங்கன்னா நிறைய சேவை மனப்பான்மை, நிறைய சேவை மனப்பான்மையை அவங்க இட்டு செல்கின்ற ஒரு வழியை நமக்கு காமிச்சிருக்காங்கன்றதை மூலமாக நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இதில் சுவாமி விவேகானந்தர் பார்த்திங்கன்னா அவருடைய வாழ்க்கையில் அப்படி தான். அவருடைய உண்மையான பெயர் நரேந்திரநாத் தத்தா. அவர் வந்து மக்களுக்கு சேவை செய்யும் நோக்கோடு பல்வேறு விதத்தில் செயல்படுறாரு. 1893 சிகாகோவில் உலக சமய மாநாட்டில் பேசுகிறாரு, என் சகோதர சகோதரிகளே அப்படின்னு பேசுகிறாரு. அப்போ எல்லாரும் பயங்கர கிளாப். அது ஒரு உலக சமய மாநாட்டில் ஒரு பெரிய சொற்பொழிவாற்ற பெருமை அவருக்கு கிடைக்கிறது. அவர் ஒரு கருத்தை வலியுறுத்தி சொல்கிறாரு, ஒரு இந்து சமய இது மதங்களில் பார்த்திங்கன்னா சமய சடங்கள் செய்யும்போது கீழ்த்தட்டு மக்களை அதை ஒதுக்கி வைக்கிறது தவறு, அவர்களும் அதில் கலந்து கொள்ள வேண்டும் என்று போராடுகிறார். அதே மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா இந்திய சமுதாயத்தில் பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் இருக்கிற சாதனைகளை கண்டு இளைஞர்கள் தாழ்வு மனப்பான்மை கொண்டிருக்கிறாங்க. அந்த மாதிரி தாழ்வு மனப்பான்மை கொள்ள தேவையில்லை, நமக்கு நம்பிக்கை வேண்டும் என்று இளைஞர்களுக்கு நம்பிக்கை ஊட்டிய ஒரு தலைவர்களில் மிக சிறந்தவர் யாருன்னு பார்த்தோன்னா சுவாமி விவேகானந்தர் ஆவார். அவர் நல்ல ஒரு சீர்திருத்தவாதிகள் ஒருவர் ஆவார். இந்த பிரம்மஞான சபை பார்த்திங்கன்னா மேடம் பிளாவஸ்கி, HS ஆல்காட் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு பிரம்மஞான சபைக்கு உருவாக்குறாங்க. அந்த சபையில் வந்து நல்ல கருத்துக்களை எடுத்து உரைக்கிறாங்க. இது செவியல் உலகம், அதாவது உபநிடதங்கள், பகவத்கீதை ஆகிய நூல்களிலிருந்து தன்னுடைய கருத்துக்களை படிப்பதற்காக வசதியாக எடுத்து சொல்லியிருக்காங்க. மேலை நாட்டுகள் ஆர்வம் கொள்ளும் வகையில் இதை சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா அன்னி பெசன்ட் அம்மையார் வராங்க. அன்னி பெசன்ட் அம்மையார், அதாவது HS ஆல்காட் இறந்த பிறகு அன்னி பெசன்ட் அம்மையார் வராங்க. அதில் வந்து இன்னும் சீர்திருத்தங்களை அதிகமாக செய்கிறாங்க. செய்யும்போது அது இன்னும் உற்சாகமாக இளைஞர்களுக்கு அதிக அளவில் இருக்குது. தன்னாட்சி இயக்கம் அயர்லாந்தில் கொண்டு வந்தால் போல் இந்தியாவில் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி இவங்க வலியுறுத்துகிறாங்க. இதன் விளைவாக சென்னையிலும் இது உருவாக்கப்பட்டது. இதில் வந்து அவங்க ரெண்டு நூல் வெளியிட்டிருக்காங்க, நியூ இந்தியா. இந்த நூலில் பார்த்திங்கன்னா நியூ இந்தியா என்ற நூலும் காமன் வீல் என்ற நூலும் வெளியிடப்பட்டது. நியூ இந்தியா, காமன் வீல் என்ற நூல் ரெண்டு வெளியிடப்பட்டது. இப்போ அன்னி பெசன்ட் அம்மையாருடைய வாழ்க்கை வரலாறு நம்ம பார்த்தோம். இதோட இந்த டாபிக் முடிவடையுது. இதை நல்லா படித்து நீங்கள் வெற்றி பெறணும்.